வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்னைக்கு வந்து அமெரிக்கன் சாப்ஸி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஏற்கனவே வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நூடுல்ஸு, 3/4 குக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டொமேட்டோ சில்லி சாஸ் எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1 எக் எடுத்திருக்கேன். இது தேவையான வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து பீன்ஸ், கேபேஜ், கேரட், ஆனியன், மஷ்ரூம் பலி. நீங்கள் சிக்கனும் போன்ல சிக்கனாக எடுத்துக்கலாம். கார்லிக் வந்து 2 கார்லிக் பீஸ் வந்து சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றுறேன். எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச வேணே கார்லிக் எடுத்து நான் 2 கார்லிக் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் சிறுவா. அது போட்டு இப்போ ஃப்ரை பண்ணுறோம் லைட்டாக. இப்போ பூண்டு லைட்டாக வந்து வறுப்பட்ட வேணே. இப்போது நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கேன் ஆனியன் ஃபஸ்ட்டு போடுறேன். அது லைட்டாக வந்து சாட்டேட் பண்ணோம், லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்குள்ளே நான் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த நூடுல்ஸ் வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன். அதனால் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ஆனியன் வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சாஸ் மாதிரி பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ ஆனியன் லைட்டாக சாட்டேஜ் ஆயிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீன்ஸ் போடுறேன் ஃபஸ்ட்டு. இதுவும் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். நீங்கள் சிறுவாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைமே நீல வாக்குலையும் கட் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ லைட்டாக பீன்ஸ் வதக்கின வேணே. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கோஸ் போடுறேன். காய் எப்படி ஒரே மாதிரி கட் பண்ணோம், எல்லாமே நீல வாக்கத்தில் கட் பண்ணால் நீல வாக்கில் கட் பண்ணோம், இல்லைன்னா சிறுவாக கட் பண்ணணும்னா சிறுவாகவும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது நான் 2-3 நல்லா ஃப்ரை பண்ணோம் கொஞ்ச நேரத்துக்கு. இது என்ன பாயில் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு சும்மா ஒரு ஒன்றே ஒன்று போட்டு பாருங்கள். புரியுதான்னு பாருங்கள். நல்லா இது நல்லாவே புரியுது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இது நல்லா குக் ஆகணும், 2 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 3/4 குக் ஆயிடுச்சு இந்த வெஜிடேபிள்ஸ்லாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போடலாம் இன்க்ரீடியன்ஸு. ஃபஸ்ட்டு நான் டொமேட்டோ சில்லி சாஸ் போட்டிருக்கேன். இது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இது சாஸு, அதனால் கொஞ்சம் டொமேட்டோ சில்லி சாஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படி டொமேட்டோ சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு டொமேட்டோ சாஸ் மட்டும் போட்டுக்கலாம். மஷ்ரூம் வந்து அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் போட்டுறேன். நீங்கள் அது பதில் சிக்கனும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதுக்கு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக வந்து திருப்பி போடுறேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் நல்லா மொறமொறும் வரும், இல்லைன்னா ரொம்ப சாகி ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். அதை கரெக்டாக 3 கப் தண்ணி ஊற்றுறேன் நான். 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இது தேவையான அளவுக்கு நம்ம சாஸ் தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம். ஏற்கனவே டொமேட்டோ சாஸில் சால்ட்டு இருக்கும், அதை மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்புறமும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் அது தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது மறுமுறை நேரவே இந்த டிஷ்யூ பேப்பரில் மற்ற ஆயிலெலாம் அப்சர்வ் ஆகிடும். அதேமாரி 2வது பேட்சும் நான் போடுறேன். இது பாருங்கள் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், ஒயிட் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ அதில் போட்டு போடுறேன். அதுக்கப்புறமா வந்து இது காரம் எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒயிட் பெப்பரும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் பெப்பர் போடுறேன். சும்மா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடுவோம். இப்போ வெறும் ஆஃப் பாயில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எக்கு வந்து முட்டை உரைச்சிக்கோங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக நொடையாமல் பார்த்துக்குங்க. இப்போ லைட்டாக சால்ட்டு பெப்பர் போட போகிறேன். சும்மா லைட்டாக போட்டால் போதும். இப்போது அப்படியே ஆட்டாமல் இதுவாக எடுக்கணும். இது மிக்ஸ் பண்ணாமல் அழகாக மெதுவாக எடுக்கணும். இந்த பாருங்கள், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாஸ் வந்து அப்படியே ஓரம் ஃபுல்லாக சுற்றி ஊற்ற போகிறோம்.
வெஜிடேபிள்ஸ்லாம் அப்படியே இது பண்ணுங்கள். இது நல்லா ஃபுல்லாக ஒரு டின்னருக்கு நல்லாயிருக்கும், இது ஃபுல் ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம். இப்போ ஏற்கனவே வந்து ஆஃப் பாயில் வச்சு பண்ணி வச்சுருக்கேன். இந்த எக்கை வந்து மேலே அப்படியே வைக்க போகிறேன். இப்போது உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு, அமெரிக்கன் சாப்ஸி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.